எதிர்நீச்சல் ஜனனை குடிபோதையில் கார் ஓட்டிட்டு போயிட்டு அவங்க ஓட்டிட்டு போன கார் விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னும் அதனால் போலீஸார் அவங்கள கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் செம வைரலாகிட்டு வருது. எதிர்நீச்சல் சீரியலில் லீடிங் ஆக்ட்ரஸாக இருக்கவங்க தான் ஜனனி. ரீசெண்ட் டேஸாகவே சோஷியல் மீடியா பேஜில் இவங்க போடுற எல்லா வீடியோவாக இருக்கட்டும் வேறு லெவலில் வைரலாகிட்டு இருந்துச்சு. அதே போல் சீரியல் டீமில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் செம ஃபன்னாக இருக்க மாதிரியான வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியல் ஜனனி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டியை அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியில் ரெண்டு பேருமே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்டி முடிச்சு போயிட்டுருக்கும் போது திடீர்னு அவங்களோட கார் விபத்துக்குள்ளாக இருக்குது. ஆப்போசிட்டில் வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே தான் இவங்க காரை விட்டுருக்காங்க. அதனால் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனனிக்கிட்ட விசாரித்தப்ப நான்லாம் கார் ஓட்டிட்டு வரல, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் தான் கார் ஓட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது கூட அது என் ஃப்ரெண்டு பண்ண தப்பு, அதை பற்றி இங்கே நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஜன்னி கூட இருந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கேரளாவை சேர்ந்த ஒரு ஐடி ஊழியர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜன்னனி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரியான ஒரு வீடியோ இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. மேலும் எதிர்நீச்சல் சீரியல் டிஆர்பி வைஸ் டாப்பில் இருக்கும்போது தான் ஜனனியோட சேலரியும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ தான் ஜனனி இந்த காரை வாங்கியிருக்காங்க. அவங்க கார் வாங்கின வீடியோ கூட சோஷியல் மீடியாவில் செம வைரலாகிட்டு இருந்துச்சு.